ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். நித்ரா யூடியூப் சேனல் மூலமாக பல ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டே வரோம். இது போல் இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு. உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. நாம் சாப்பிட்ற சாப்பாடை எப்படி, எந்த திசையில் பார்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் சாப்பிடும்போது பெரும்பாலும் திசையை பார்த்து யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனால் நாம் சாப்பிட்றதுக்கான ஏற்ற திசைகள் இருக்குது. நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் போதாது, எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போது அதை பற்றி பார்க்கலாம். ஒரு வேளை உணவு உண்பவன் யோகிகள், இருவேளை உணவு உண்பவன் போகி, அதாவது அனுபவிக்க பிறந்தவன், மூன்று வேளை உணவு உண்பவன் ரோகி, அதாவது நோயாளி அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுது. எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டா எவ்விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டா கல்வி வளரும், ஆயுள் விருத்தியாகும். மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் அவருக்கு செல்வம் பெருகும். வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய்வாய்ப்படும் நிலை உண்டாகும். தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் அழியா புகழ் உண்டாகும். ஏன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, கிழக்கு திசை இந்திரனுக்கு உரியது, மேற்கு திசை செல்வத்தின் அதிபதியாகிய மகாலட்சுமிக்குரியது, வடக்கு திசை சிவனுக்குரியது, தெற்கு திசை யமனுக்குரியது. அதே போல் நாம் நம்ம வீட்டை தவிர உறவினர்கள் வீட்டுக்கு நம்ம போகும்போது அந்த வீட்டில் நாம் மேற்கு திசையை நோக்கி சாப்பிடக்கூடாது, அதாவது மேற்கு திசையை பார்த்து உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அந்த உறவு பகையாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.